என் செல்வமே, உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்தி அடைய வேண்டும். ஏனெனில் உனக்கு நாம் தருவது சிறப்பாகவே இருக்கும். உனக்கு எந்த நேரத்தில் எது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். பொறுமையோடு செல். வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், நிராகரித்து கொண்டே போகிறாய் என நீ சொல்வது புரிகிறது. என்னை வணங்கும் உனது கையை எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்து விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நீ எந்த அளவுக்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்து கொள்வாய். அவன்தான் எவ்வளவு தவறு செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன, நானே அமைதியாக இருக்க மாட்டேன். எவன் பூஜை செய்கின்றானோ அவன் ஞானம் அடைவதில்லை. பூஜையில் எவன் தன்னை இழக்கின்றானோ அவன் ஞானத்தில் விழுகின்றான். எவன் தியானம் செய்கின்றானோ அவன் ஞானம் அடைவதில்லை. தியானத்தில் எவன் வீழ்கின்றானோ அவன் ஞானத்தை உணர்கின்றான். இதுவே தன் வசமிழந்து இறையோடு கரைதல் என்பதை அறிவாயாக. சாயப்ப துணையோடு இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும். ஜெய் சச்சிதானந்த சத்குரு. சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.